அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, இந்த மந்திரம் சொன்னால் எதிரிகள் அனைவரும் ஒளிந்து விடுவார்கள். இந்த மந்திரம் மகா காளி மந்திரம். காளி மந்திரம் நிறைய விதமான மந்திரங்கள் நம்ம வீட்டில் சொல்ல முடியாது, ஆனால் இந்த மந்திரத்தை நம்ம வீட்டில் சொல்லலாம். காளி கோபமாக இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு சமமானவங்க. ஒரு தாய் தன்னோட பையனை யாராவது அடிச்சிட்டாங்க, இல்லை தன்னோட பையனை யாராவது துன்பப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த தாய்க்கு கோபம் வந்து, கோபத்தில் அந்த தாய் வந்து தான் பையன் பண்ணது சரியாக தப்பான்னு கூட பார்க்காம ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் போய் சண்டை போடுவாங்க. அதுபோல தான் மகா காளியும். மகா காளியை நீங்கள் அவங்களுடைய மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையில் அல்லது உங்களோட வழியில் யாராவது வந்து இடைஞ்சல் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை விட்டு முழுமையாக சென்றுடுவாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் பயபக்தியோட தினமும் காலையில் 27 முறை சொன்னால் மட்டுமே போதுமானது. ஆனால் தினமும் சொல்லணும். இப்படி சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதிரிகளும் உங்களை விட்டுட்டு அடியோடு விலக ஆரம்பிச்சிருவாங்க, மொத்தமாக உங்களை விட்டு போயிடுவாங்க. இதை நீங்கள் சொல்கிறதுக்குன்னு தனிப்பட்ட முறை எதுவுமே கிடையாது. காலையில் குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசுத்தியோட பூஜை அறையில் போய் இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு 27 முறை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட மற்ற வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். முடிஞ்சளவுக்கு சுத்தமாக இருந்து மந்திரம் சொல்லுங்கள். மந்திரம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அசை உணவுகள்லாம் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் இன்னும் நல்ல சக்தி வாய்ந்த பவராக உங்களுக்கு இருக்கும். அதே போல் மந்திரம் நீங்கள் இன்றைக்கி என்னால் சொல்ல முடியலை அப்படின் போது ஒன்றும் கவலை கிடையாது, நாளைக்கு நீங்கள் சொல்லிக்கலாம். நாளைக்கு நீங்கள் சேர்த்து சொல்லுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் நார்மலாக 27 முறை சொல்லலாம். ஆனால் நம்மளால் மந்திரம் சொல்லக்கூடிய நேரமும் இருந்து நம்மளால் சொல்ல முடியக்கூடிய சூழ்நிலை இருந்தோ நம்மளால் சோம்பேறித்தனத்தினால் சொல்லாமல் விட்டால் மந்திரத்தோட பலன் குறைய ஆரம்பிக்கும். இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் மந்திரம் சொல்லாமல் இருந்தால் தவறு கிடையாது. இப்போ நம்ம இந்த மந்திரம் பார்க்கலாம்.